வெளிநாடுகளில் பணிபுரிகின்றவர்களை அழைத்து வருவதில் அரசாங்கத்திற்கு எந்த அக்கறையும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பதற்காக வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருபவர்கள் அனைவரும் பெரும் வரவேற்புடன் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் தற்போது வைரஸ் பரவலுக்கு மத்தியில் அவர்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் அவர்களை அழைத்து வருவது தொடர்பில் அரசாங்கத்திற்கு எந்த அக்கறையும் கிடையாது. எனினும் சுற்றுலாத்துறையை முன்னேற்றி அதனூடாக பெருந்தொகையான வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உக்ரைன் நாட்டவர்களை அழைத்து வருகின்றனர். இவர்களினால் நாட்டுக்குள் வைரஸ் பரவலடையும் வாய்ப்பு மட்டுமன்றி எமது கலாச்சாரத்துக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அது தொடர்பில் அக்கறை செலுத்தாமல் சுற்றுலாத்துறை ஊடாக 42 கோடி வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெருமை கொள்கின்றார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் யுத்தத்தை முடித்த ஒருவரினால் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கும் தீர்வு காண முடியும் என்றே சிலர் எண்ணியிருந்தனர். ஆனால் ஜனாதிபதியின் செயற்பாடு அந்த எண்ணத்தை பொய்யாக்கியுள்ளது. கிராமத்துடன் உரையாடல் என்று கூறிக்கொண்டு ஜனாதிபதி பல கிராமங்களுக்கு சென்று வருகின்றார். இந்த இடங்களுக்கு சென்று அவர் கூறுவதுதான் என்ன, சுற்று நிரூபமாக வெளிவரும் என்று கூறியிருந்தார். இதேவேளை அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கரின் பெர்னாண்டாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். இது நாட்டின் ஜனாதிபதி ஒருவருக்கு பொருத்தமான பேச்சு கிடையாது. இதனை நாம் கண்டிப்பதுடன் எமது அதிருப்தியையும் ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆம், மற்றொரு தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.